வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய லாக்டவுன் நியூஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், சரியா? ஸோ அடுத்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வர இந்த 2021 ஏப்ரல் மந்த்ல 17, 18, 19 டேட்ஸ்ல எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் அண்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அப்புறம் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி 4 போஸ்டுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17, 18, 19 அப்படிங்கிற இந்த 3 டேட்ல ஏப்ரல் மந்த்ல. பட் இப்போ லாக்டவுன் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு வாரம் தான் நமக்கு டைம் இருக்கு. ஸோ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இப்போ நமக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் டீட்டெயிலா. இப்போ டிஎன்பிஎஸ்சி அதை பத்தி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 10/4/2021 கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் 2/2021, 3/2021, 4/2021 அப்படின்னு பிப்ரவரி மாசம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ நான் சொன்ன போஸ்டிங் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க, சரியா? 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸாம் டேட் பாருங்க, 17, 18, 4. அப்புறம் அன்னைக்கு வந்து ரெண்டு முற்பகல் அண்ட் பிற்பகல், மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 19/4 வந்து என்ன சொல்றாங்கன்னா, மார்னிங் மட்டும் வச்சிருந்தாங்க எக்ஸாம். இந்த மாதிரி 3 நாள் எக்ஸாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா சென்டர் வந்து 7 சென்டர்ல மட்டும்தான் நடக்க போதும், சரியா? தெளிவா சொல்லிட்டாங்க 7 சென்டர் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு டவுட்ல இருந்தீங்கன்னா, அப்படி இல்லை, கண்டிப்பா எக்ஸாம் நடத்துறாங்க, நடத்துறதுக்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பா இருக்குன்னு இஷ்யூ பண்ணிட்டாங்க, சரியா? ஸோ அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க, இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸாம் இருக்கு. தேர்வு எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணதுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த லிங்க் வழியா நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து தேர்வுக்குள்ள நுழைச்சிட்டே நம்ம பதிவிறக்கம் செய்ய முடியும், சரியா? டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க, சரியா? அதே நேரத்தில் நம்ம எக்ஸாம் எழுத போற கேண்டிடேட்க்கு ஒரு சில அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, லாக்டவுன் டைமா இருக்கிறதுனால ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க, அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பொதுவாக யூஸ்வலா கொடுக்கறது தான், எல்லாருமே என்னது 10 முனை பேனா எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்ட் தானே? ஸோ பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு மட்டும் தான் எழுதணும், இன்க் பெண்ணில் எழுதாதீங்க ஆன்சர் கோடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டைமிங் வந்து கிளியரா சொல்றாங்க, அதாவது டைமிங் எப்படி இருக்கு, எக்ஸாம் 10-1 ஒரு டைம் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் 3-5 மார்னிங் செஷன் 10-1 பிளான் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து 3-5. இந்த 10-1 செஷனுக்கு எக்ஸாம் எழுதணும்னா மார்னிங் வந்து நீங்க 9:15 முன்னாடியே உள்ள இருக்கணும், சரியா? எக்ஸாம் 1 மணிக்கு முடிஞ்சா நீங்க 1:15 தான் வெளியே அனுப்புவோம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 3-5 செஷனுக்கு 2:15 நீங்க என்ன இருக்கணும், உள்ள இருக்கணும், அண்ட் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணும், 5:00 எக்ஸாம் முடிஞ்சா 5:15 தான் வெளியே வர முடியும் அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து 7-7 சென்டர் தான் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ சென்டரை நம்ம கரெக்டா லொகேட் பண்றதுக்கு நமக்கு டவுன்லோட் பண்ணதுல என்ன, நுழைவு சீட்ல ஹால் டிக்கெட்ல கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த கியூஆர் கோடை எடுத்து நீங்க பார்த்து கியூஆர் கோடு மூலியமா ஈஸியா நீங்க கூகுள் மேப்ல போய் லொகேட் பண்ணிக்கலாம் உங்களோட சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்புறம் யூஸ்வலா கொடுக்கறதா என்னது, கைபேசி, அதாவது செல்போன் எதுவும் நீங்க கை எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டு போக கூடாது. கொண்டு போனா நீங்க என்ன பண்ணிக்கணும், அங்க கிளாக் ரூம்ல வச்சுக்கோங்க பாதுகாப்பா, அந்த பாதுகாப்பா வைக்கிறது உங்களோட பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இங்க தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இதை வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இப்போ படிச்ச அந்த தமிழ்ல கொடுத்த இதே இதே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்லயும் நீங்க இங்க பாத்துக்கலாம், சரியா? இங்கிலீஷ்லயும் நீக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் சேம் விஷயம் வந்து என்ன இங்கிலீஷ்லயும் இருக்கு, சரியா? பார்த்தங்க. ஸோ அதனால எக்ஸாம் கண்டிப்பா இருக்கு, லாக்டவுன் இருந்தாலும் என்னது எக்ஸாம் வந்து கண்டிப்பா உண்டு. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். அண்டு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வருவாங்க, வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளாஸுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.